சொல்லுமா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னமா என் பேர் கவிதாங்க கவிதா ஆமா ஓகே சரிமா இது எதுக்காக நடத்துறீங்க இந்த திருவிழா தெய்வ அருள் கிடைக்குது தெய்வ அருள் வருஷம் வருஷம் நடத்துறீங்களா வருஷம் வருஷம் செய்யறோம் வருஷம் வருஷம் நடத்துறீங்க செய்யறோம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சிறப்பா நடத்துறீங்க ஆமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்குளூர் வட்டத்துல சந்தப்பேட்டைங்கிற இடத்துல நான் ஒரு மூத்த திருநங்கை என் பேர் கவிதா நாங்க வருஷம் வருஷம் இந்த திருவிழா பண்றோம் இது இல்லாம ஆடி மாசம் ஒரு திருவிழா பண்ணுவோம் குழு சாக்கை வார்த்தை அதுவும் செய்யறோம் இது 11வது வருஷம் இந்த மசானா கொள்ளை திருவிழா 11வது வருஷம் ஆமா இப்ப மசானா என்னைக்கு நடத்துறீங்க அந்த மசானா கொள்ளை வந்து 3ஆம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை முடிஞ்சிடும் இது இது வருஷம் வருஷம் ஒரே ஒருத்தவங்க சாமி ஆடி வருவாங்களா ஒவ்வொருத்தங்க வேற வார்த்தை வேற வார்த்தை எங்கெல்லாம் சிலர் எல்லாருமே ஆடுவாங்க சாமி எல்லாருமே ஆடுவாங்க அதுல யாருக்கு அது நல்ல மருள் வந்து பார்த்து சொல்லுதோ அவங்க தலையில வந்து கரம் வச்சுவாங்க வேற ஒண்ணும் இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் வீடு இருக்குதாமா எல்லாருக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்கு இல்ல வீடு மத்த எல்லாருக்கும் பழையவங்க எல்லாருக்கும் இருக்கு புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் வீடு எல்லாம் இல்லங்க இல்ல எங்களுக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்குது எல்லாம் வேற ஊர்ல இருக்கிற திருநங்கைகளுக்கு வீடு நிறைய பேருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்கனவே உங்க வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் அதுல கமெண்ட் போட்டிருந்தாங்க அதாவது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறது மக்களுடைய கருத்தோ இல்ல எங்க ஆளுங்களுடைய கருத்தோ நாங்க என்ன சொல்றது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல ஆனா வந்து கவர்மெண்ட்ல எல்லா உதவியும் கேட்டிருக்கிறோம் செய்யறேன்னு சொல்லிருக்காங்க இப்ப எலெக்ஷன் டைம்ல ஒண்ணும் பாக்க முடியல தாசில்தார சாருங்க எல்லாம் பாக்க முடியல மணிகார் எல்லாம் பாக்க முடியல இப்பறம் கொஞ்சம் இந்த திருவிழா முடிச்சு போய் பாக்கலாம் இருக்கோம் வேற ஒண்ணு சரிங்க தேங்க்யூ நீங்க வருஷம் வருஷம் எப்படி நீங்க கரம் எடுத்துட்டு வரீங்க ரெண்டாவது வருஷம் மொத வருஷம் இந்த வருஷம் 2 வருஷம் எடுத்து வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி யார் எடுத்தது இதுக்கு முன்னாடி எங்க பெரியமா ஒருத்தங்க ரொம்ப சின்ன வயசுல நீங்க தான் எடுத்துருக்கீங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் மூத்தவங்க பெரியவங்க வயசானவங்க தான் எடுப்பாங்க ஆனா எனக்கு இப்ப 2 வருஷமா இந்த அம்மா எனக்கு குடுப்பனை கொடுத்துருக்கான் அதனால என்ன எடுக்க சொன்னாங்க இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தீங்களா கொஞ்சம் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இல்ல அவளோட சக்தி வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா 2 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தூரம் அப்படியே நடை பொடி நடையா வந்தீங்க பொடிச்சுக்கோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடு கூட போகணும் இன்னைக்கு நேரத்திலே வந்துட்டோம் தெரியல அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அம்மாவோட சக்தி எனக்கு வேற எதுவுமே தெரியல கடவுளோட சக்தியால உங்களுக்கு அந்த ஒரு வழியோ எதுவுமே தெரியல இல்ல தெரியல கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்கம்மா முடிச்சுக்கலாம் உங்க பேர் என்னங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க சரி நீங்க இந்த திருவிழாவில எத்தனை வருஷமா கலந்துக்கிறீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க 15 வருஷமா இருக்கீங்க நீங்க பக்கத்து ஊர் தானா சீர்ப்பனந்தல் தானா ஓகே ஓகே நீங்க நானும் ஒரு 10 வருஷமா இருக்கீங்களா சரிங்க ஓகே இந்த திருவிழாவில உங்களுக்கு என்ன மாதிரியான நல்லதெல்லாம் நடக்குது உங்களுக்கு
எப்பவுமே எங்கேயாவது போனா அந்த கோயில கையை கும்பிட்டா ரோட்ல போனாலும் அதே நாங்க எங்க வீட்டாண்டே சாமி வச்சிருக்கோம், வருஷம் வருஷம் நாங்க திருவிழா நடத்துறோம். அதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு பெருமையா இருக்கு, சந்தைப்பேட்டையில திருநங்க நடத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு எங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க கரம் உங்க மேல சாமி வர்றதெல்லாம் சாமி கும்பிடுவோம். ஆனா எனக்கு சாமி எல்லாம் எந்த எந்த வருஷமும் எந்த வருஷமும் எனக்கு வந்தது. இதோட இதோட எத்தனாவது வருஷம் இது கரம்? இது வந்துட்டு எனக்கு ரொம்ப இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. போன வருஷம் நினைச்சேன், நான் நினைச்ச காரியம் நடந்துச்சு. வருஷ வருஷம் வருவேன், எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருவேன். நீ எங்க தங்கி? எங்களுக்கு கிடையாது சென்னை. நீங்க வந்து லிப்பு ஏன் அங்க வரைஞ்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப நாள் ஆசை வைக்கணும். அழகா இருக்கு. தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர். ஏன் மூணு வரைஞ்சிருக்கீங்க? சும்மா பெருசா அழகா வரையா இருக்கு. எல்லாரும் லைக் பண்றாங்களா? லைக் பண்ண. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு கிடைக்காத லைக்கே கிடையாது. இல்ல உங்க அழகா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் லைக் நிறைய கிடைக்கும். சரிங்க சரிங்க. நீங்க ஒரு திருநங்கையா மாறினதுல உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதே என்னோட வாழ்க்கையினே வந்துட்டேன். சின்ன வயசுலயே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்ததால இவங்க தான் எங்க பெரியவங்க, இவங்க தான் எங்களை ஆதரிச்சு எங்களை நல்லது கெட்டது எல்லாமே பார்த்தவங்க இவங்க தான். இவங்க அப்படியே காட்டுங்க. இவங்க வந்து என் மம்மி, எங்க பெரியம்மா. இவங்க வந்து என் பெரியம்மா, இது வந்து என் பொண்ணு. பெரியவங்க அங்க வீட்டுல, இவங்க எங்க பெரியம்மா, இவங்க தங்கச்சி பொண்ணு. நான் அவங்க மும்பைல இருக்காங்க. நாங்க இவங்க நல்லது கெட்டதுனா நாங்க இங்க பாருங்க. வருஷம் வருஷம் திருவிழா நடக்கணும். நாங்க வரணும், வருஷம் வருஷம் வரணும். எல்லாரும் நல்லா இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எங்க அம்மா. நான் நினைச்சிட்டு போனது எல்லாமே நடந்திருக்கு. இன்னொன்னு நினைச்சிருக்கேன், அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும் கண்டிப்பா. நீங்க ஏதாவது இந்த திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி ஏதாவது மாறும் போது ஏதாவது பயங்கரமான ஸ்ட்ரகிள் ஏதாவது அனுபவிச்சு? ரொம்ப ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் கொடுமைதான். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி? எங்க வீட்டுல இப்படி மாறக்கூடாதுன்ட்டு எங்க சித்தப்பா நான் கட்டி வச்சு அடிச்சாரு. அதை மீறி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு எயிட்டிட்டு நான் வெளில வந்துட்டேன். யாருக்கும் சொல்லாத கூட நான் இப்படி மாறி நான் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணும் போது தான் எங்க வீட்டுக்கே தெரியுமே நான் இங்கதான் இந்த இடத்துல தான் இருக்கேன். திருக்கோலூர் சந்தைப்பட்டு தான் இருக்கிறேன்ட்டு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுதான் எங்க வீட்டுக்கே தெரியுமே. அதுக்கப்புறம் சாரதா என்சர் எங்க வீட்டுல பேச போவாரா? இப்பயும் போவானா இருக்கிறேன். நான் வந்து வீட்டுக்கு தெரியாம தான் இருந்தேன், வருவேன் போவேன். எங்க அம்மா அப்பாவை பார்த்தா 5 வருஷம் ஆகுது. இப்ப இடையில தான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா அம்மா என்னை ஏத்துக்கிட்டாங்க. யார் ஏத்துக்கிட்டா? எனக்கு என்ன தாய் தாப்பனே ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தான் இருக்கிறதுல தெய்வம், தெய்வமே அவங்க தான். அவங்க என்ன ஏத்துக்கிட்டாங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இந்த டாட் எல்லாம் என்ன அர்த்தம் ஏதாவது தெரியுமா? இது அர்த்தம் தெரியல. நான் இப்ப போட்டேன், பிடிச்சிருக்கனால இது இதெல்லாம் போட்டேன். பிடிச்சிருக்குன்றதுனால போட்டு நல்லா இருக்கு. அவங்க குடியிருக்கிற ஏரியா தான். சீரியல்ல பயங்கரமா ஷேர் பண்ணி அவங்க குடியிருப்பே வந்து அப்படியே அலங்கரிச்சிருக்காங்க சீரியல்லே. அவங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். மயான கொள்ளைக்கு முன்னாடி கரவஞ்சி ஒடிச்சு இந்த மாதிரி காப்பு கட்டி ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. நம்ம 3ஆம் தேதி மயான கொள்ளை வந்து நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த விளாக்கை முடிச்சிக்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்ஸ்.